ஓகே கைஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஓபி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் வருது இன்றைக்கி வந்து ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சே கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்டேட்டு யாருமே வந்து ஃபயர் உள்ளே நுழைய முடியாது உள்ளே நுழைஞ்சா அப்டேட் கேட்கும் அப்டேட் பட்டுக்கு நம்ம ஃப்ரீ ஃபயர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் வந்து அப்டேட்டாக வந்து இந்த அப்டேட் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா புதுசாக வந்து நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க வேற லெவலில் வந்து எல்லாமே இருக்குது இன்னோவேஷனே நிறையா இது கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது ஒரு நிறைய பேர் ஃப்ரீஃபையர்க்குள்ளே வர்றதுக்குன்னு ஒரு ஆப்ஷனாக இருக்குது வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல இந்த வீடியோவில் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக நிறைய ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க ஃப்ரீயாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து தரப்படுறாங்க கன்ஸ்கின் கொண்டு வந்து நிறைய தரப்படுறாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா புரியும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் தயவு செய்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு உங்களோட ஒப்பினியனை கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி டேபில் வந்து என்கிட்ட இருந்த ஒரு பதினஞ்சு கோடு இருக்கும் பதினஞ்சு கோடையும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பீஸு ஜிப்ஸாவோட இந்த க்ரோனோ அந்த ஈவெண்ட்டோட ஜிப்ஸா கோடு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடு இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட் டேப்பில் போட்டேன் போட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ப்ரோ அவ்வளோதான் என்கிட்ட வந்து கோட்ஸ்லாம் இருந்துச்சு அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏமாந்துட்டிங்க சாரி அதுக்கு வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்கிறேன் சாரி கேட்குறேன் என்கிட்ட வந்து பதினஞ்சு கோடு தான் இருந்துச்சு பதினஞ்சு கோடு கிட்ட இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டேன் அவ்வளோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட கோடு அதுக்கடுத்து கோடே கிடையாது அதான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன் எல்லா கோடையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது கூட கிடைக்காம வந்து ரொம்ப ஒரு வருத்தப்பட்டிருப்பீங்க நிறைய நினைக்கிறேன் நம்ம சேனலை பார்த்துட்டு அதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வந்து சாரி கிடைக்கிறோம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஓபி டுவெண்ட்டி ஃபைவோட அப்டேட்டை பற்றி பார்த்துக்குறோம் அதாவது நம்ம இன்றைக்கி ஃபயர் வந்து அட்வான்ஸ் சாரி இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து அப்டேட்டில் இருக்குது அதாவது ஒம்பது மணி ஒன்பதையிலேருந்து எங்கேயாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சே ஆள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே நுழைய முடியாது உள்ளே நினைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் அப்படின்னு கேட்டோம் கேட்கும் அதனால் இன்றைக்கி வந்து சும்மா தான் உட்காந்துருப்பீங்க ஃப்ரீ ஃபயர் இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க அதுக்காக வந்து நம்ம சேனல் வந்து ஒன்று பண்ண போகிறோம் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சர்வரோட கேம் பிளே வேணும் சாரி சர்வர்னு சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது வந்து ஒரு வீடியோ வேணுமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி வேணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் போட்டுருவோம் அப்படிங்க ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளே வந்து வீடியோ வந்து போட்டுருவோம் நீங்கள் ரெடியாக இருங்க உங்களுக்காகவே அந்த எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் ஓபி டுவெண்ட்டி ஃபைவோட அப்டேட் வந்து பார்த்துக்கோம் என்ன அப்டேட் அப்படின்னா புதுசாக வந்து ஒரு மேப் வரப்போகுது மேப் கிடையாதுங்க மேப் வந்து உள்ளே வந்து மூணு மேப்புக்குள்ளே வந்து ஒரு விஷயம் கொண்டு வரப்போகிறாங்க புதுசாக மேப்லாம் வரல ஆல்ரெடி வந்து மூணு மேப் இருக்குது பெருமுடா கலஹாரி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்கட்ரி மேப் இருக்குது இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா உனக்கு கொண்டு வரப்போகிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பெருமுடாவாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா கலஹாரியாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அது என்ன அந்த பேசு போயிடற மூல பர்கட்ரி அந்த மேப் இந்த மூணு மேப்பில் பார்த்தீங்கன்னா நடுவில் இப்போ இந்த சிட்டி இப்போ பெருமுடா அப்படிங்கிறது வந்து ஒரு சிட்டி அப்படிங்கிறது வச்சுக்கோங்க அந்த சிட்டியில் வந்து நடு நடுவில் உள்ள பிளேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இது மணிக்கு ஒரு க்ரீன் சர்ஃபேஸ் மணிக்கு இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு ஒரு வேறு டி சிட்டிக்குள்ள வரைஞ்ச மணிக்கு ஒரு நடுவில் மட்டும் ஒரு பிளேஸ் மட்டும் வச்சுருப்பாங்க அதை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீஃபையர் வந்து ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஏதோ மேப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா பெருமுடா கலரறி தான் மேபி நினைக்கிறது கரெக்டாக தெரியல ஆனால் பிக்சர் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா கலரறி தான் போட்டிருந்தாங்க நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரில் பச்சை பச்சைன்றிருக்கும் சிட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு ப்ளேஸ் மட்டும் அது வந்து மிடில் ஆஃப் த சிட்டியில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க எப்படி இருக்க போது அப்படின்னு தெரியல வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கேம் பிளேயருக்கு மறக்காம மிஸ் பண்ணாமல் உட்காந்து பார்த்துருங்க அஞ்சே அஞ்சரைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சே அப்டேட் வருது அஞ்சரைக்கு டப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருக்கோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மணிக்கு அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபீலில் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது வந்து ஓபி அப்டேட்டில் இருக்க ஒரு சூப்பரான அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க நேற்று நைட்டு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் வெண்டிங் மிஷின் அப்படிங்கிறத ஒன்று புதுசாக வந்து ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வந்திருக்காங்க இது என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் மேட்ச் ஆடும்போதே வந்து உங்களுக்கு சில டோக்கன்ஸ்லாம் கிடைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கொட்டி கொடுக்கும் அதில் நீங்கள் போய் பெறக்கெட்டு வரணும் டோக்கன்ஸ்லாம் நீங்கள் பெறக்கெட்டு வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் வந்து பெருமுடா மேப் லாடுறீங்க அப்படின்னா பெருமுடாவில் ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோரிமானு சின்ச்சான் இதெல்லாம் பார்த்துருப்போம் வெண்டிங் மிஷின் இருக்கும் உள்ளே போய் நம்ம காசு போட்டால் எந்த ஜூஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஜூஸை எடுத்துக்கலாம் அந்த ஜூஸு டின்னை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் கான்செப்ட் தான் நீங்கள் அந்த டோக்கனை கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து இப்போ என்னது இப்போ டிராகன் ஏக் அந்த ஏகே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏகே எடுத்துக்கலாம் நீங்கள் ட்ராகனோ கன்னு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டோக்கனை கொடுத்து எவ்வளோ அந்த வெண்டிங் மிஷினை பார்க்கணும் டிராகனோவா அப்போ வந்து ஒரு பத்து டோக்கன் பத்து டோக்கன் கொடுத்தா அது வந்து தந்துடுவாங்க அந்த மணிக்கு இருக்கும் நீங்கள் வந்து ஸ்கின்னு கிடையாதுங்க இது வந்து கேம்லேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஏடபிள்யூஎம் ட்ராகனோவெலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏர் ட்ராப்பில் மட்டும்தான் கிடைக்கும் கீழெல்லாம் கிடைக்காது அது மணிக்கி நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம் மெடிக்கெட் வாங்கிக்கலாம் அதில் வேறு என்ன இருக்குது காளான் கூட தெரில காளான் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தெரியல காளான்லாம் வாங்க முடியாது மெடிக்கெட் வாங்கிக்கலாம் எஸ்எம்ஜி புல்லட் வாங்கிடலாம் ஏ ரூமு புல்லட் வாங்கிடலாம் எஸ்ஜி புல்லட் கூட வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கன்ஸ் இருக்குது கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் க்ளோவால் கூட மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அதனால சூப்பராக இருக்கும் கிரானைட் கூட அதில் இருக்குது நீங்கள் அந்த டோக்கனை மட்டும் கலெக்ட் பண்ணி அந்த வெண்டிங் மிஷினில் போட்டேக்கோம்னா இது இந்தந்த விலைக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்தந்த டோக்கனுக்கு வந்து இந்தந்த வெண்டிங் மிஷின் அப்படிங்கிறது அப்படியே கொடுத்துருவாங்க நீங்கள் சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்கும் கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வெண்டிங் மிஷின் இருக்குது அப்படின்னு தெரியல சரி நம்ம வெண்டிங் மிஷின் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்க மாதிரி பின்னாடி சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல எப்படின்னு பார்ப்போம் இன்ட்ரஸ்ட்டிங்காக ஃபன்னாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்து வந்து ஃபயரில் அப்புறம் வந்து ஓபி டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புதுசாக அந்த குரோனோ 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 அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும் அது வந்து சிஆர் செவன் தான் அந்த சிஆர் செவன் அப்படிங்கிறது கிறிஸ்டினோ ரொனால்டோ கண்டிப்பாக அந்த அஞ்சு பீஸ் க வந்து மச்ச அந்த ஆன்சரை பதில் சொல்கிறவங்க மட்டும்தான் அந்த வந்து அந்த குச்சி பார்த்திங்கன்னா அந்த பேட் பார்த்திங்கன்னா கிடைக்கும் மற்ற யாருக்கும் கிடையாது அதனால தயவு செய்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கோவப்படாதீங்க ஏன்னா பதினஞ்சு கோடு தான் எனக்கு இருந்துச்சு பதினஞ்சு கோடி நான் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து என்கிட்ட கோடே கிடையாது ஆனால் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பீஸுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடு வந்து கொடுத்துருந்தேன் மூணா பீஸுக்கு மட்டும் தான் கொடுக்கல அதை நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி டேபில் வந்து ஒரு பதினஞ்சு கோடு கிட்ட பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருந்தேன் நிறைய பேர் எடுத்துகிட்டு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சொல்லிங்க திருப்பி பார்த்தீங்கன்னா கோடு கேட்டுகிட்டே இருந்தீங்க அதில் என்ன மேலே பார்த்தீங்கன்னா கோபப்படாதீங்க நீங்கள் அஞ்சு பீஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் பண்ணங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடு கிடைக்கும் அதனால் ரொம்ப சாரி அடுத்து வந்து ஓபி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னொரு அப்டேட் என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த குரோனோ அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டில் தான் புதுசாக வந்து நம்மளுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வந்து வச்சிருக்காங்க நிறைய ஃப்ரீயான ஒரு ஐட்டம்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன அப்படிங்கறத நான் தெரியல தெளிவாக வந்து ஒன் பை ஒன்றாக வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் பார்த்திங்கன்னா குரோனோ அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டுக்காக அஃபிஷியல் வந்து விட்ட ஒரு இமேஜே இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பைக் ஸ்கின்னு கண்டிப்பாக தர மாட்டாங்க எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஈமெண்ட்டு வச்சு தந்துடுவாங்க கண்டிப்பாக பேரஷூட்டு தந்துடுவாங்க அப்புறம் லூட் பாக்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஒரு பேன் ஸ்கின்னு சர்போர்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் சொல்லி இருந்தால் அந்த ப்ரீ ஆர்டர்டரில் ஃப்ரீயாக தராங்கன்னா இல்லை கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவண்டாக வச்சு தரலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க போல ஈவன் ட்ரெஸ் தான் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பேக் பேக் மொக்கையான ஒரு பேக் பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் ஏன்டா ஃபீமேல் ட்ரெஸ் தரீங்க அப்படின்னு ஒரு வெறுப்பாகவே இருக்குது மேல் ட்ரெஸ் கொடுத்தா உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு தெரியல மேல் தர மாட்டேங்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த அந்த எஃப்எஸ்சிஎஸ் ஈவென்ட்டையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபீமல் ட்ரெஸ்ஸு தங்க தவிர மேல் ட்ரெஸ்ஸே தரல இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த குரோனோ அப்படிங்கிற ஈவெண்ட்டோட அப்டேட்ஸ் அதை ஃப்ரீயாக தரப்போகிற அப்டேட்ஸ் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஃபை வந்து தரப்போகிறாங்க அது வந்து இமேஜில் மென்ஷன் பண்ணல லீக்கேஜ் சிலருந்து வந்ததான் ஒரு எம்பிஃபை ஃப்ரீயாக தரப்படுறாங்க அப்புறம் வந்து ஜிஐடினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்கின்னு தராங்க அது வந்து காசுக்கு தராங்களா டைமண்ட்டு தராங்களா அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வரப்போது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த குரோனோ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே சொல்லியாச்சு ஆனால் என்ன அப்டேட் பண்ணல ஃப்ரீ ஃபேரில் இன்ன வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த குரோனோ அந்த அம்பாசிடர் யார் அப்படிங்கிறத வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க ஒரு அப்டேட் கிடச்சி தான் இன்றைக்கி சாயந்தரம் தான் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேபி வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வரப்போகுது அப்படின்னு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனோதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது பண்ணி கொரோனோ கிடையாது வேறு ஒரு ஈவெண்டு நினைக்கிறேன் இது மேபி ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மூணு ட்ரெஸ்ஸு தரப்போகிறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல இந்த மூணு ட்ரெஸ் தான் தரப்பாங்க எப்படி தரப்போகிறாங்க அப்படின்னு அப்படிங்கிறதுல இது வந்து பாகிஸ்தான் சர்வர் இல்லையா அப்படி அப்டேட் பண்ணால் நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு தெரியல வந்து சரியாக எந்த சர்வலேருந்து சொல்லிக்காங்க அப்படின்னு தெரியல நான் வந்து மறந்துட்டேன் அதனால் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சர்வரில் வந்து ஃப்ரீயாக தரப்போம் மூணு ட்ரெஸ் வந்து நம்மளை தரப்படுறாங்க நம்மள தருவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் ஆனால் ஃப்ரீயாக வந்து வேறு ஒரு வெப்சைட்டில் தந்திருக்காங்க ஏன் நம்மளை தருவாங்களா அப்படின்னு வந்து எங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகலாம் தர தரமாட்டாங்க தாந்த அப்படின்னா ஒக்கே தான் தருவாங்க கண்டிப்பாக இந்த மூணு ட்ரெஸ்ஸும் நல்லாவே இருக்கு பார்க்க நாங்கள் கண்டிப்பாக தர மாட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரீ ஃபயர் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இந்த மூணு ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு எந்த ட்ரெஸ் கொடுத்தா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ தான் கேஸ் நீங்கள் ஒரு சின்ன ஒரு அப்டேட்ஸ் இந்த அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் நான் சொல்ல மறந்துவிட்டேன் புதுசாக பார்த்தீங்கன்னா வெக்டாருக்கு வந்து ஒரு கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா தரப்புறாங்க இந்த ஸ்கின் ஒரு சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரித்து போட்டுட்டு இந்த கன் ஸ்கின் நீங்கள் வந்து என்ன கன் ஸ்கின்னு சொன்னீங்க அப்படின்னா கன் வந்து என்ன கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கன் ஸ்கின்னை வந்து ஒரு நூறு பேத்துக்கு இரநூறு பேத்துக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த ஏதோ ஒரு சர்வரை தந்திருக்காங்க எந்த சர்வர் அப்படின்னு தெரியல சூப்பரான ஒரு இந் இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மணிக்கு பிரிச்சு பசில் மணிக்கு நீங்கள் சேமிங்க உங்கள் நூறு பேத்துக்கு லக்கி வேணா இருக்குது வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ஐடியும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மணிக்கு நம்மளுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறேன் கீழே கம்மாளில் சொல்லுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங் கைஸ் நாளைக்கு வந்து ஒரு சார் இன்றைக்கி ஒரு மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும் அதில் சந்திப்போம்